கஷணமே உன் கண்ணீரை காண்கிற தெய்வத்தை பார், உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வத்தை பார். எங்கு செல்வதென்று அறியாமல் இருக்கிற வேலையே கரங்களை பிடித்து வழி நடத்துகிற தெய்வாதி தேவன் ராஜாதி ராஜாவை எண்ணங்களை யார் அறிவார்? ஐயோ, நான் என்ன செய்வேன், எனது எண்ணங்களை யார் அறிவார் என்று ஒருவேளை நீ உனக்குள்ளே மக்கிக் கொண்டிருக்கிறாயா? எண்ணங்களை அறிகிற தெய்வத்தை பார், என் அருளால் இயேசுவை கவனித்துவார். கண்ணீர் எல்லாம் தெய்வீக வழித்துணையாளரே,
எங்கள் வழிகளை வண்ணப்படுத்துபவரே, எங்கள் உள்ளங்களை உணர்ந்தவரே, இருளுக்கு நாங்கள் அடிமையாக விடாதேயும், களைப்பற்ற எங்களை இளைப்பாற்றியருளும், எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நன்மையின் வழியில் எங்களை நடத்தி செல்லும், எங்கள் குடும்பங்களையும் சிறுவர்களையும் இளைஞர்களையும் முதியோர்களையும் ஆசீர்வதியும், குறிப்பாக நோயாளிகளை ஆசீர்வதித்தருளும், குருக்களையும் துறவியர்களையும் ஆசீர்வதியும், மனுகுலம் முழுவதையும் ஆசீர்வதியும், சாகா வரம் தரும் மருந்தாக உமையே எங்களது நற்கருணையில் வழங்குகிறேன். நிறைவாழ்வின் சுவையையும் நிறைவாழ்வின் உரிமையையும் எங்களுக்கு தாரும். முழுமையான வாழ்வை கண்முன் கொண்டு நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் என்றென்றும் திருப்பயணம் செய்ய எங்களுக்கு இந்த உணவு துணை செய்வதாக எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மன்றாடுகிறோம். நம்முடைய கண்களை ஆண்டவர் மேல் பதிய வைத்து சங்கீதங்களையும் புகழ் பாக்களையும் பாடிய வண்ணமாக உள்ளத்தில் ஆண்டவர் இயேசுவை வரவேற்று அவர் வந்திருக்கும் பதிவுகள சிறுவர்கள் குடிகளையும் சென்றதற்காக பெண்கள் ஆண்கள் பிறகு குடைகள் மருந்து மற்றும் செல்லும் உன்னதமான நேரம் இது. ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் நேரம் இது. அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவர் நம் மத்தியில் கடந்து வருகின்றார். அவர் மீது கண்களை பதிய வைத்து நம்முடைய குடும்பத்திற்காகவும் பங்குக்காகவும் சிறப்பாக அயன்பதும் பகுதி மக்களுக்காகவும் நாம் ஜெயிப்போம். நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அனைவரும் சேர்ந்து பாடப்படுவோம். Yeah.
Let's look at Jesus, the Lord of heaven and earth. Jesus is present among us, the form of the Eucharist. Shall we adore him? Shall we praise him? Shall we thank him? Father, we adore you. எல்லோரும் கண்களை முடிவு பாடுகளோடு இணைந்து பாடுவார். Raise your hands, கரங்களை மேலே உயர்த்துவோம். Thank you, Jesus. Let's all say it together. Thank you, Jesus. Thank you, Jesus. Love you, Jesus. Trust you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Ave Maria. Ave Maria. Ave Maria. Please be seated for a few minutes. Corona kaalakattathile naam irukkrom. Ella bandhovasode irukkrom. கொரோனா குறித்து சிறு குறிப்பு வரைய அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். ரைட் அ ஷார்ட் நோட்ஸ் ஆன் கொரோனா வாஸ் அ க்வெஸ்சன் அண்ட் இட் வாஸ் ஆன்லைன் கிளாஸ். த பாய் ரைட்ஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கொரோனா ஆன்லைன் கிளாஸ். Teacher asks the students to write a short note on corona. So one boy wrote, Corona is a big Chinese festival celebrated both young and old all over the world. During this festival, schools, markets, churches, etc. are closed. Exams are cancelled. Everybody wears masks during this festival. It is the time when every school-going children get a smartphone as a gift from their parents for online class. During this festival, daddies learn cooking, washing, and cleaning. While mummies and children
spend their time with their mobile phones. I love Corona festival very much. Thank you. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிவர் புயல் வந்தது அல்லவா? நிவர் புயலை குறித்து வாட்ஸ்அப்ல ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதோடு சுருக்கமான செய்தியை நான் நிறைவு செய்ய போகிறேன். நிவர், எங்கள் வீட்டில் இல்லை பவர். நிவர், எங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை தவறு. நிவர், நீ வருண பகவானால் வந்த ஷவர். நிவர், உன்னில் நனைந்தால் வரும் ஃபீவர். நிவர், உன்னால் சாலையிலே ஓடுகிறது ரிவர். நிவர், உன் நியூஸ் கேட்டால் வருகிறது ஃபியர். நிவர், உனக்கு இல்லை எவர் நிகர். நிவர், எங்களை காப்பது இது எவர். நிவர், நீ விரைந்தே இங்கிருந்து நகர். இப்படி நிவர் புயலானது கடந்து விட்டார். டான் போஸ்கோ 1862 ஆண்டு ஒரு கனவை காண்கிறார். கப்பலானது சென்று கொண்டிருக்கிறார். பிக் ஷிப் இஸ் சேல். இடையிலே சாய்ந்து ஆடி ஆடி சென்று கொண்டிருக்கிற வேளையிலே பெரிய புயல் ஒன்று கலம்புகிறார். புயலின் தாக்கத்தால் இந்த கப்பல் தடுமாறுகிறார். என்ன செய்வது என்று அறியாமல் புரியாமல் கப்பலுடைய மாலுமி அங்கே பயத்தோடு இருக்கிறார். உடனே முன்பக்கமாக பார்க்கிறார். அங்கே இரண்டு தூண்கள் இருக்கிறது. அந்த ஒரு தூணிலே the statue of immaculate conception, மாதவருடைய அந்த சுரூபமானது ஒரு தூணிலே இருக்கிறார். அதற்கு அடிப்பகுதியிலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறார். அக்சீலியம் கிறிஸ்டியனோரும், ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை என்று ஒரு தூணிலே எழுதப்பட்டிருக்கிறது. There was another pillar wherein so big host being kept here, and big host, there's underneath the words run like this: Salus credentium, credentium, salvation of the people. இரண்டாவது தூணிலே நற்கருணை அந்த அப்பமானது காட்சி தந்தது. அதனுடைய அடியிலே இவ்வாறு எழுதப்பட்ட விசுவாசிகளின் மீட்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இந்த தலைமை அந்த கப்பலை நகர்த்துகிறவர் மற்றவர்கள் எல்லாம் அழைக்கிறார். அழைத்து அவர்களை நோக்கி சொல்லுகிறார், இந்த கப்பலை இதோ அங்கே தெரிகிறதே இரண்டு தூண்கள், அந்த இரண்டு தூண்கள் நடுவிலே நாம் சென்று நிறுத்துவோம் என்று சொல்லுகிறார். எல்லோ மாலுமணிகளும் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், நஷ்டப்படுகிறார்கள் என்றால் புயல் அடித்து நொறுக்குகிறார். பட் தே மேனேஜ்ட் to reach safely in between those two pillars, and they were saved. There was a calm storm becoming storm, and here, my dear friends,
in Jesus Christ. The center of Christian worship is the Eucharist. The center of Don Bosco's devotion is Eucharist. When he was a child, he was very eager to serve at the altar. And when he was a priest, he encouraged many children to serve at the altar. And he encouraged visits to the Blessed Sacrament. He encouraged as many people as possible to take part in the Holy Mass, the celebration of the Eucharist. Eucharistia means to give thanks. ஆகே நன்றியின் திருப்பலியிலே எல்லோரும் வாஞ்சையோடு கலந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை அவரிடத்திலே இருந்தது. ஏனென்றால் அங்கே தெய்வீக பிரசன்னத்தை அவர் பார்த்தார். Don Bosco realized the real presence of Jesus in the Eucharist. Therefore, the two pillars among which the Eucharist, one of the important pillars in Salesian spirituality. The center of every Salesian activity is Eucharist. Eucharist is glory. Eucharist is life. Eucharist is heart of Christianity. Therefore, my dear friends, let's take the opportunity to come for Mass as frequently as possible with preparation, with the sacrament of penance. Secondly, take part in the Holy Communion. Let's celebrate that Jesus giving himself to us. And let's take part in the adoration services. Let's go quietly into the adoration chapel and spend time silently. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நானே மோனி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்னவர் இதோ நம்மதிலே வந்திருக்கிறார். அவரை நாம் ஆராதிப்போமா? எல்லோரும் எழுந்திருப்போம், எல்லோரும் எழுந்திருப்போம். கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ் என்று அனைவருமாய் பாடி இங்கிருந்து நாம் செல்ல போகிறோம். அப்படியே கண்களை மூடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ் என்று இந்த பிள்ளைகளோடு இணைந்து பாடுவோம். Sing again. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Love you, Jesus. Love you, Jesus. Love you, Jesus. கரங்களை அப்படியே மேலே உயர்த்துவோமா? எல்லோரும் கரங்களை மேலே உயர்த்தணும். Love you, Jesus. Love you, Jesus. Raise your hands. Tell Jesus that we love him. Jesus, love you, Jesus. Amen. Love you, Jesus. Love you, Jesus. Love you.
let's continue our procession. You can keep singing. You can keep singing. கவனித்து பார்ப்போம். தெய்வீக பிரசன்னம் நம்மதிலே இருப்பதனால் அவரை நாம் கொண்டாடுவோம். It's a moment of celebration. இயேசு நம்மோடு இருக்கிறார், எனவே நாம் கொண்டாடுவோம். நற்கருணை, நல்ல கருணை. ஆக நம் இயேசு நல்லவராயிருக்கிறார், ஒருபோதும் கைவிடார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட போவதும் இல்லை என்று சொல்லுகிறார். நம்மையே தாழ்த்திய ஒரு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உற்சாகத்தோடு நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா என்று ஆடி இதோ இந்த சுகப்படுத்துதல் ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்வோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோது கைவிடார், ஒரு நாளும் விலகினார். கரைகளை கரை தட்டுவோம். நல்லவர் ஒரு போதும் கைவிடார்,
அதிசய கடவுளால்
இயலாதது ஒன்றுமே இல்லை என்று அந்த தாய் மரியா சுட்டிக்காட்டினார். இயேசுவே என்னை ஆசீர்வதிங்க, அப்பா தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க, உச்ச தலைவர் குதிகால் வரை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, ஆசீர்வாதம் இறங்குவதாக. ஆண்டவரே என்னை தொட்டு குணப்படுத்துங்க சாமி, என்னை தொட்டு சுகமாக்குங்க சாமி, என்னை வெள்ளப்படுத்துங்க சாமி, என்னை ஆசுவா நிரப்புங்க சாமி. இந்த ஆண்டு முழுவதுமாய் வெள்ளத்தோடும் நலத்தோடும் ஆன்மீக வெள்ளத்தோடு உடல் வெள்ளத்தோடு அறிவிலும் ஞானத்திலும் மிக்கவர்களாங்கள் வளரணும் சாமி, என் பிள்ளைகள் வளரணும் சாமி, என் குடும்பம் வளரணும் சாமி, ஆசீர்வாதினோடு தங்கட்டும் சாமி. அவனோடு இருக்கிற அஞ்சாவே மகனே மகனே அவனோடு இருக்கிற பயப்படாது என்று சொன்னீங்களே, தேங்க்யூ ஜீசஸ். உங்களையே என்னை தொட்டு குணப்படுத்துங்க, ஆசீர்வாதம் நிரப்புங்க. இவற்றை ஆண்டவர் தேவனுமே இயேசுவின் அற்புத நாமத்தை நாம் ஜெபிக்கிறோம். இங்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மாண்பிய கீதம்
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளை சிறப்பித்த டொமினிக் சாவியோ, டொன் போஸ்கோ, அல்போன்சா ராயப்பர் அன்பைகளை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும், அவளை வழிநடத்துகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அன்பிய பொறுப்பாளர்களுக்கும், வின்சென்ட் தி பவுல் சபை, கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம் ஆகிய இரண்டு இயக்கங்களை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும், அவர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பாளர்களுக்கும் சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை நம்முடைய பாதுகாவலருடைய பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 7:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் மாலையில் பங்கெடுக்க முடியாதவர்களுக்கு மட்டும் நடத்தப்படுகின்றது என்பதை மனதில் கொண்டு மாலை நடக்கின்ற திருப்பலியில் எல்லோரும் பங்கு பெற வேண்டும். அதுதான் பங்கினுடைய பெருவிழா. எனவே அனைத்து குடும்பங்களை சார்ந்த பங்கு மக்கள் அனைவருமாக இந்த விழாவிலே நாம் பங்கேற்போம். மாலை சரியாக 6 மணிக்கு ஜெபமாலை தொடங்கப்படும். அதைத் தொடர்ந்து பெருவிழா திருப்பலி பள்ளி வளாகத்தில் நடைபெறும். எனவே அனைவரும் நேரத்தோடு திருப்பலியில் முழுமையாக பங்கேற்று குடிந்த ஜொன் போஸ்கோவுடைய ஆசிரியரை பெற்றுச் செல்ல உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். முடிந்தவுடன் கொடி இறக்கப்படும். இறுதி பாடலின் பொழுது இன்றைய நாளை சிறப்பிக்கின்றவர்கள் அன்பின் விருந்தை அளிக்கின்றார்கள். அதில் பங்கேற்றுச் செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி காட்டிடு